உங்கள் மன மகிழ்ச்சி நேரம் என்கிற இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருக்கட்டும், பலவீனங்களாக இருக்கட்டும், சமாதானம் இல்லாமல் இருக்கட்டும், இல்லை போராட்டங்களாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், பிலிசுன்யக்கட்டாக இருக்கட்டும், பிசாசுடைய போராட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை விசுவாசத்தோடு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்தி அற்புதத்தை கொண்டு வரும். இந்த செய்தி ஞாயிற்றுக்கிழமையில் மாலை 6 மணி முதல் 6:30 மணி வரையிலும் ஒளிபரப்பாக கொண்டிருக்குது. நீங்கள் இதை தொடர்ந்து பாருங்கள். அற்புதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார், உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாவதாக. தொடர்ந்து இந்த செய்தி நீங்கள் பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இன்றும் அற்புதங்களை செய்கிற தெய்வமாக நம் நடுவில் இருக்கிறார். எனக்கு திருமணமாகி 10 மாதங்கள் குழந்தை பாக்கியில்ல, அதன் பிறகு கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆகி 8 மாதங்கள் மிகுந்த சந்தோஷமான ஒரு நேரம். இன்னும் 1 மாதத்துல நம்ம கையில ஒரு குழந்தை வந்துடும் சொல்லி மிகுந்த சந்தோஷமாய் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்துல திடீர் என்று எனக்கு மூச்சு விட கஷ்டம் வந்தது. அப்ப நாங்க டாக்டர் திருச்சியில் உள்ள கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க சென்றோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியம் காத்திருந்தது. எனக்கு மூச்சு விட கஷ்டம் வந்தது, ஹார்ட்ல ஒரு மேஜர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. இது லட்சத்துல ஒருவருக்கு தான் வரும், அது உங்க மிசத்துக்கு வந்திருக்கு, அதனால உங்க மனைவி பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி என்னுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டாங்க. என்னுடைய கணவரும் எங்கள் சபையில இருக்கிற விசுவாசிகள் அனைவரும் இயேசுவை நோக்கி, அற்புதங்களை செய்கிற இயேசுவை நோக்கி கதறி ஜெபித்தார்கள். அவர்களுடைய ஜபத்தை கேட்டு இயேசு எனக்கு மூச்சு திணறல்ல இருந்து விடுதலை கொடுத்தார். ஆனா அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த குழந்தைய உங்க மனைவியால நார்மல் டெலிவரி சிசேரியன் பண்ணி குழந்தைய எடுக்க முடியாது, ஏன்னா மயக்க மருந்து கொடுக்கும்போது மீண்டும் மூச்சு திணறல் வந்துட்டா உங்க மனைவி இறந்துடுவாங்க, அதனால நார்மல் டெலிவரியில தான் இந்த குழந்தையை கொண்டு வரணும்னு சொல்லி உயிரோடு இருந்த என்னுடைய குழந்தையை கொலை செய்யப்பட்டாங்க. கொலை செய்து இயேசுடைய கிருபையினால நார்மல் டெலிவரியில 8 மாதத்துல செத்து போன குழந்தையை பெற்றெடுத்தேன். அதன் பிறகு எங்களுக்கு டாக்டர் சொன்னாங்க, இனிமே உங்க மனைவி குழந்தையை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை இழந்து விட்டார்கள், அதனால உங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசையா இருந்தா ஒரு குழந்தையை தத்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த செய்தி என் இருதயத்தை அதிகமாய் துக்கப்படுத்தியது, அதிகமாய் துக்கப்படுத்தியது. ஆனாலும் கூட நான் இயேசுவை நம்பினேன். இயேசு கிறிஸ்துவினால் கூடாத காரியம்னு சொல்லி இந்த பூமியில ஒன்றுமே இல்லையே. இயேசு கிறிஸ்து மனித உருக்கொண்டு பூமியில உலாவின நாட்கள்ல ஏகப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறாரே, ஏன் அந்த இயேசு நம்முடைய இருதயம் பலவீனத்தினால குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்ற டாக்டருடைய ரிப்போர்ட்டை பொய்யாக்கி நம்முடைய இருதயத்தை அவர் பலப்படுத்தி நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்க அவரால் முடியும் அப்படின்னு சொல்லி நான் இயேசுவை விசுவாசித்தேன். மீண்டுமாய் டாக்டர் சொல்லியிருந்தாங்க நான் மீண்டும் கன்சீவ் ஆக கூடாதுன்னு. ஆனா எனக்கு இயேசுக்குள்ள நல்ல ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தபடினால நான் மீண்டும் கர்ப்பம் தரித்தேன். கர்ப்பம் தரித்து வேற டாக்டர் நாங்க போனோம். அந்த குழந்தையும் 8 மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாம நல்லா இருந்தது. 8வது மாதத்துல திடீரென்று அந்த குழந்தையும் ஏன்னே தெரியல கர்ப்பத்திலேயே மறித்து போனது. அப்ப அந்த டாக்டர் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, உங்க சரீரத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால இனி உங்களுக்கு குழந்தை பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் நார்மல் டெலிவரியில
பெண்மகள் பிறந்து இறந்து பிறந்தாள். துக்கத்தின் மேல் துக்கம், வேதனையின் மேல் வேதனை, நெருக்கத்தின் மேல் நெருக்கம். ஆனாலும் எனக்குள்ள இயேசுவின் மேல இருந்த விசுவாசம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஏன்னா மனிதர்களுடைய வார்த்தை எல்லாம் பொய்யாக கூடிய வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பு அற்புதங்களை செய்தார் மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து இன்றும் அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். 2வது டாக்டர் எங்களை கைவிட்டாங்க, அந்த டாக்டர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனை, இனிமே உங்களுக்கு குழந்தை வேண்டாம், குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் நான் சோர்ந்து போகவே இல்லை. 3வதாக மீண்டும் கர்ப்பம் தரித்தேன். கர்ப்பம் தரித்த நாளிலிருந்து நாங்களும் எங்கள் சபை விசுவாசிகளும் ஊக்கமாய் இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் குறித்த நேரத்துல அருமையான ஆண் குழந்தையை கொடுத்து எங்களை கௌரவப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிற இயேசு என்ற தெய்வம் செத்து போன தெய்வம் அல்ல, அவர் இன்றும் உயிரோடு இருக்கிற தேவன். இயேசு கிறிஸ்து வாழ்கிறபடியால் எங்களையும் அவர் வாழ வைத்திருக்கிறார். எந்தெந்த இடத்திலெல்லாம் வெக்கத்தையும் நிந்தையையும் அவமானத்தையும் சிறுமையும் அடைந்தோமோ அதே இடத்துல இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து எங்களை கௌரவப்படுத்தின அதே இயேசு கிறிஸ்து இன்று நம் நடுவில் இருக்கிறார். எதற்காக தெரியுங்களா? வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக, வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து அனுப்பும்படியாக அவர் நம் நடுவில் இருக்கிறார். உங்களது மனமகிழ்ச்சியின் நேரம் என்கிறதான இந்த டிவி நிகழ்ச்சி வழியாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையானது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 39 அதிகாரம் 18 வசனம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்து இந்த செய்தியை டிவி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, பிரச்சனையோடு ஓடிக்கொண்டிருக்கிறாயே, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, நோயோடு போராடி கொண்டிருக்கிறாயே, கடல் பிரச்சனையில் தவித்துக் கொண்டிருக்கிறாயே, உன்னை நான் நிச்சயமாக விடுவிப்பேன், நீ இந்த பிரச்சனையில் சாவது இல்லை என்று கர்த்தர் ஆணித்தரமாக சொல்லுகிறார். எந்த ஒரு மனிதனும் உங்களை பார்த்து இவ்வளவு ஆணித்தரமாக சொல்லவே முடியாது, உன்னை நான் நிச்சயமாய் விடுதலை ஆக்குவேன் என்று எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. டாக்டர்கள் நோயாளிகளை பார்த்து, அம்மா, நிச்சயமா உங்களை இந்த நோயிலிருந்து நான் விடுதலையாக்கி உங்களை உயிரோடு வாழ வைப்பேன் என்று டாக்டர்கள் சொல்ல முடியாது, ஒரு மந்திரவாதி சொல்ல முடியாது, ஒரு ஜோசியக்காரன் சொல்ல முடியாது, எந்த சாஸ்திரியும் சொல்ல முடியாது. ஏன்? உங்கள் நடுவில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேனே, நானும் உங்களை பார்த்து சொல்ல முடியாது, உன்னை நிச்சயமாய் நான் விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லவே முடியாது. மாறாக உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவால் மாத்திரம்தான் உங்களை விடுதலையாக்க முடியும் என்று சவால் விட்டு சொல்ல முடியும். ஏனென்றால் கர்த்தர் படைத்த வானமும் பூமியும் ஒரு நாளில் ஒழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தையில ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் அது ஒழிந்து போவதில்லை. அது உயிருள்ள வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தையாயிருக்கிறது. அந்த கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், போராட்டத்துல கண்ணீர் வடிக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், வறுமையினால, கடல் பிரச்சனையினால, வியாதியினால, பிள்ளை சூனியத்தினால, மந்திர சக்தியினால வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நிச்சயமாய் விடுதலை ஆக்குவேன், நீ இந்த பிரச்சனையில் சாவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
சொல்லுகிறோம், கர்த்தர் சொல்லுகிறார். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை அதிகமான காரணத்தினால நீங்கள் தற்கொலை நோக்கி ஓடி போக வேண்டாம். நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து என்ற தெய்வத்தை நீங்கள் நம்பி பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே மனம் கலங்காதிருங்கள், தைரியமாக இருங்கள். இயேசு கிறிஸ்து வாழ்கிறபடியால் உங்களையும் அவர் வாழ வைக்கிற தெய்வமாய் இருக்கிறார், வாழ வைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து உங்களை சகல பிரச்சனையில் இருந்து விடுதலையாக்கி உங்களை வாழ வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று காரியங்களை இன்று நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உங்களை பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். ஜெபம் இல்லாத பட்சத்தில் இயேசு உங்களை விடுதலையாக்க முடியாது. ஜெபிக்கிற மனிதனை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனை, ஜெபிக்கிற ஒரு குடும்பத்தை இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். வேதத்துல பேதுரு என்கிற தேவ மனிதனை குறித்து பார்க்கும் போது, ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்தி பேதுருவை கொலை செய்யும்படியாக அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்திருந்தான். 16 ராணுவ வீரர்கள் கையில் பேதுருவை ஒப்பு கொடுத்தான். அவனை கொலை செய்வதற்கென்று தேதியும் குறிக்கப்பட்டது. பேதுருவுக்காக அவனுடைய சபை மக்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள், கர்த்தரை நோக்கி ஊக்கமாக ஜெபித்தார்கள், விடுதலையாக்குற இயேசுவை நோக்கி ஊக்கமாக ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஏரோது ராஜாவின் கையில் இருந்து தன்னுடைய ஊழியக்காரனாகிய பேதுருவை விடுதலையாக்கும்படியாக ஒரு தேவ தூதனை பேதுரு இருந்த சிறைச்சாலைக்குள் கர்த்தர் அனுப்புகிறார். தேவ தூதன் சிறைச்சாலைக்குள் வரும் பொழுது பேதுரு இரண்டு கைகளிலும் சங்கிலிகள் போடப்பட்டு நித்திரை செய்து கொண்டிருந்தான். 16 போர் வீரர்கள் கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையாக பேதுருவை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ தூதன் தூங்கிக் கொண்டிருந்த பேதுருவை தட்டி எழுப்பினார். வேதம் சொல்லுகிறது, உடனே பேதுருவின் கையில் இருந்த சங்கிலிகள் கலண்டு விழுந்தன. தேவ தூதன் பேதுருவின் கையில் இருந்த சங்கிலிகளை கலட்டினதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. தேவ தூதன் தூங்கிக் கொண்டிருந்த பேதுருவை தட்டி எழுப்பின உடனே பேதுருவின் கையில் இருந்த சங்கிலிகள் கலண்டு விழுந்தன. ஜெபத்துக்கு எவ்வளவு மேன்மை இருக்கிறது என்று பார்த்தீர்களா? தேவ தூதன் பேதுருவை அழைத்துக் கொண்டு 16 போர் வீரர்கள் கண் விழித்து ஜாக்கிரதையாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் நடுவில் தேவ தூதன் பேதுருவை அழைத்துக் கொண்டு வருகிறான். முதலாம் காவலை கடந்து விட்டார்கள், இரண்டாம் காவலை கடந்து விட்டார்கள். நகரத்திற்கு போகத்தக்கதாக நுழையும் பொழுது அதற்கு முன்பாக ஒரு பெரிய இரும்பு கதவு இருக்கிறது. முதலாம் காவலை கடந்து இரண்டாம் காவலை கடந்து அந்த இரும்பு கதவு அண்டையிலே வரும் பொழுது அந்த இரும்பு கதவு தானாய் வழிவிட்டதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜபத்தை கேட்டு கர்த்தர் எவ்வளவாய் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். இரும்பு கதவை யாராலும் திறக்க முடியாது, ஆனால் ஜபத்தின் மேன்மை இரும்பு கதவு தானாய் வழி திறந்து பேதுருவுக்கு வழி விட்டதாக வேதத்தில் பார்க்க முடியும். பேதுரு விடுதலையாகி வெளியில வருகிறான், வந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினான் என்று வேதம் கூறுகிறது. தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில இரும்பு கதவு போன்ற பிரச்சனையா, வெண்கல கதவை போன்ற பிரச்சனையா? நீங்களும் கர்த்தரை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து
விடுதலை ஆகக்கூடிய இயேசுவை நோக்கி பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தை கேட்டு பேதுருவை விடுதலை ஆக்கின கர்த்தர் உங்கள் ஜெபத்தையும் கேட்டு உங்களை பிரச்சனையில் இருந்து, வியாதியில் இருந்து, போராட்டத்தில் இருந்து, துன்பத்தில் இருந்து, துயரத்தில் இருந்து விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார், வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக, தெய்வம் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் சங்கீதம் 22:4 சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்பின அவர்களை அவர் விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்துவை 100% நம்புங்கள். ஒன்றுக்கு உதவாத மனிதரை நம்புகிறோம், எங்க சித்தப்பா எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாரு, எங்க மாமா என்னுடைய திருமண காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று சொல்லி ஒன்றுக்கு உதவாத மனிதர்களை நம்புகிறீர்கள். ஆனால் அற்புதங்களை செய்கிற, அதிசயங்களை செய்கிற இயேசுவை நம்ப உங்கள் மனதால் முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ, நம்புகிற அவர்களை அவர் விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு யாருமே இல்லை, அந்த தேவனை தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி அழுகையோடு சொல்ல வேண்டாம். இயேசுவை நம்புனா பரிதாபமான வாழ்க்கை அல்ல, அது பாக்கியமான வாழ்க்கை, பாக்கியமான வாழ்க்கை. கர்த்தரையும் நான் நம்புறேங்க அப்படின்னு சொல்றதல்ல, கர்த்தரையே நம்புறேன்னு சொல்லி ஆணித்தரமாய் சொல்லுங்கள். என் ஜபத்துக்கு பதில் கொடுத்தா இயேசுவை நம்புவேன்னு சொல்லாதீங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுங்கள். அரைகுறையாய் இயேசுவை நம்பாதிருங்கள், பரிபூர்ணமாய் இயேசுவை நம்புங்கள். உதட்டளவுள்ள இயேசுவை நம்ப வேண்டாம், உள்ளத்தின் அளவில் இயேசுவை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிற உங்களை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிற உங்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவரை நம்புகிறவர்களை, அவரை நம்புகிற உங்களை அவர் கைவிடுவதற்கு அவர் என்ன இரக்கமற்ற தேவனா? இரக்கமற்ற தேவனா? அவர் பாசமுள்ள பரம தகப்பன் அல்லவா? அவரை நம்புகிற உங்களை அவர் கைவிட்டு விடுவாரா? ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்துவை 100% நம்புங்கள். அவரை நம்புகிறவர்களை அவர் விடுதலையாக்குற தேவனாயிருக்கிறார். வேதத்துல கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில சாதனை படைத்த எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்துல பார்த்தா வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பின நம்பிக்கையிலே அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் வேறு ஒரு ராஜாவும் அந்த அளவுக்கு எழும்பினதே இல்லையா? 100% எசேக்கியா ராஜா கர்த்தரையே நம்புகிறவராயிருந்தார், கர்த்தரையே நம்புகிறவராயிருந்தார். ஒரு நேரத்துல இவருடைய நம்பிக்கையே கேள்விக்குறியாகும்படியாக எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு பிரச்சனை வந்தது. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனகரீப் என்கிற ராஜா யுத்தம் செய்யும்படி திரள்கூட்ட ஜனங்களை, கடற்கரை மணல் திரள் தடையான ஜனங்களை அழைத்துக் கொண்டு யுத்தம் பண்ணும்படியாக வருகிறான். எசேக்கியா ராஜாவோ கர்த்தரையே 100% நம்பி இருந்தார். சனகரீப் ராஜா எசேக்கியாவை பார்த்து சொல்றா, நீ நம்புகிற இந்த நம்பிக்கை என்ன? என் கைக்கு உன்னை தப்பு வைக்கிற தேவன் யார் என்று தன்னுடைய வார்த்தையினால எசேக்கியா ராஜாவை கலங்க பண்ணினான். எசேக்கியா ராஜாவை மாத்திரமல்ல அவனுடைய ஜனங்களையும் கூட அவன் கலங்க பண்ணினான், தன்னுடைய வார்த்தையினால் கலங்க பண்ணினான். நிச்சயமாய் நீங்கள் இந்த முறை யுத்தத்தில் தோற்று போவீர்கள் என்று சனகரீப் ராஜா எசேக்கியாவையும் அவனுடைய ஜனங்களையும் தன்னுடைய வார்த்தையினால் கலங்க பண்ணினான். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜாவோ கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில கொஞ்சம் கூட குறையவே இல்லை. சனகரி புகரித்துக் கொண்டிருக்கிறான், எசேக்கியா ராஜா அமைதியாக இருக்கிறான். அவனுடைய நம்பிக்கையை பார்த்த தேவன் செயலாற்றுகிறார், செயலாற்றுகிறார். எசேக்கியா ராஜாவுக்காக கர்த்தர் பரலோகத்தில் இருந்து ஒரு தேவ தூதனை அனுப்பி இரவு நேரத்துல சனகரி போடும்
அவருடைய ஜனங்களோடும் யுத்தம் செய்து 185,000 பேரை கொன்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கொன்று போட்டார். எசேக்கியா யுத்தம் பண்ணினார் என்று சொல்லி வேதத்துல இல்ல. எசேக்கியா 100% கர்த்தரை நம்பி அமைதியாக இருந்தான். அவன் நம்பின நம்பிக்கையின் தேவன் அவனுக்காக தூதனை அனுப்பி ஒரு இரவுல 185,000 பேரை கொலை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேசத்தையே உழுக்கத்தக்கதாக தன்னை நம்பின எசேக்கியாவுக்காக கர்த்தர் செயல்பட்டார். விடிய காலையில எழுந்து பார்க்கும் பொழுது எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். சனகரிப் தூக்கமுகமாய் ஓடினான். சனகரிப்ப அவனுடைய பிள்ளைகளே கொலை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னையே நம்பியிருந்த ராஜாவை விடுவித்த தேவனுடைய அதிசய வல்லமை உங்களையும் விடுவிக்க போதுமானது. நீங்கள் எப்படிப்பட்ட இக்கட்டிலே மாட்டிக்கொண்டிருந்தாலும் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமானால் அவர் உங்களை வெக்கப்படுத்தவே மாட்டார். உங்களையும் அவர் விடுதலையாக்க அதிசயமாக ஒரு வழியை திறந்து அநேகரும் பயப்படத்தக்க ரீதியில அவர் பயங்கரமான ஒரு காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள், மனம் கலங்காதிருங்கள். நீங்களும் எசேக்கியா ராஜாவை போல உங்கள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கர்த்தரையே நம்புவீர்கள் என்றால் எசேக்கியாவை விடுதலையாக்கின கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் விடுதலையாக்கி உங்களை கௌரவப்படுத்த அவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். எங்களுடைய சபையிலும் கூட இந்து குடும்பத்தில் இருந்து ஒரு மகள் ரட்சிக்கப்பட்டால் அவளுக்கு 2 சகோதரிகள் 2 சகோதரர்கள் உண்டு. தாய் உண்டு, தகப்பன் கிடையாது. இந்து குடும்பத்தில் இருந்து பிறந்த அந்த சகோதரி கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டாள். வாலிப வயதுல இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாள். அவளுடைய திருமண காரியமே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனாலும் அந்த மகள் தன் தாயிடமும் தன் சகோதரிகளிடமும் ஆணித்தரமாய் சொன்னாள், நான் நம்பின இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் என்னை வாழ வைப்பார், எனக்கு ஒரு கிறிஸ்தவ மாப்பிளையை கொடுத்து என்னை கௌரவப்படுத்துவார் என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லி கர்த்தரையே நம்பினாள், கர்த்தரையே நம்பினாள். தன்னையே நம்பின அந்த மகளை கர்த்தர் கௌரவப்படுத்தத்தக்கதாக ரட்சிக்கப்பட்ட அருமையான மணமகனை கர்த்தர் அவளுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். நீங்கள் இயேசுவை நம்புங்கள். நம்புகிற அவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து அவரை ஆராதிக்கிறவர்களை அவர் விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 3:17 வாசிக்கும் போது அங்க வேதம் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எரிகிற இந்த அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சாத்ராக், மேசாக், ஆபேத்ரேகோ என்ற வாலிபர்கள் சவால் விடுகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிறவர்களை அவர் விடுதலையாக்குறவராய் இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களை அவர் விடுதலையாக்குறவராய் இருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை அவர் விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில யோபு என்ற மனிதனை குறித்து பார்த்தால் யோபு ஒரு பெரிய கோடீஸ்வரர். ஒரு நாளில் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம் வந்தது. 24 மணி நேரத்துல எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்தார். எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்த யோபு கர்த்தரை ஆராதித்தான், கர்த்தரை துதித்தான், கர்த்தரை ஸ்தோத்தரித்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்தரித்த, கர்த்தரை ஆராதித்த யோபுவை கர்த்தர் எல்லா இழப்புகளிலிருந்து விடுதலையாக்கி 2 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் பார்க்க முடியும். வேதத்தில் அடுத்து தாவீதை குறித்து பார்க்கோமானால் தாவீது எல்லா பக்கமும் நெருக்கப்பட்ட ஒரு மனிதன். அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்தில்
துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி நெருக்கத்தின் நேரத்தில், பிரச்சனையின் நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில் மனதார கர்த்தரை துதித்தான். மனதார கர்த்தரை துதித்தான். துதித்த அவனை தெய்வம் விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க முடியும். மட்டுமல்ல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற மூன்று வாலிபர்கள் பாபிலோன் தேசத்துல அடிமையாக விற்கப்படுகிறார்கள், அடிமையாக கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அந்த மூன்று வாலிபர்களும் தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். தெய்வத்தை ஆராதிக்கிற அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு போராட்டம் வந்தது. அவர்களுக்கு விரோதமாக நேசார் எழும்பி, நான் நிறுத்தின பொற்சிலையை நீங்கள் வணங்க வேண்டும், அப்படி வணங்காத பட்சத்தில் உங்களை எரிகிற அக்னி சூளையில் போடுவேன் என்று சொல்லி சட்டம் போட்டான். மூன்று வாலிபர்களோ, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை உம்முடைய கைக்கும் இந்த அக்னியின் கைக்கும் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார், ஒருபோதும் நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை என்று சவாலிட்டார்கள். கோபம் அடைந்த ராஜா மூன்று பேரையும் கயிற்றினால் கட்டி அக்னி சூளையில் போட்டான். வேதம் சொல்லுகிறது, அவர்களை விடுதலையாக்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேபுகாத் நேத்தாவே சொல்றார் பாருங்க, மூன்று புருஷரை அல்லவா அக்னியில் போட்டோம், அவர்களை கட்டி அல்லவா போட்டோம், ஆனால் அந்த மூன்று புருஷர்களும் விடுதலையாக்கப்பட்டு நாலாவது ஒரு நபர், அந்த நபர் தேவ சாயில இருக்கிறார், நான்கு பேரும் விடுதலையோடு அந்த அக்னியில சுற்றி வருகிறார்களே என்று சொல்லி அவன் சிகைத்தவனாய் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பார்த்து சொல்கிறான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான், ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அது மட்டும் இல்ல, அவன் சொல்றான் பாருங்க, நேபுகாத் நேச்சார் சொல்றாரு, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடியினால் அவர் தமது தூதரை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இவ்விதமாய் விடுதலையாக்குற தேவன் வேறு ஒரு விவரம் இல்லை என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமான ஒரு தேவன் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் அசாதாரணமான கிரியைகளை நடப்பிக்கிற தேவன், அவர் பயங்கரமாய் கிரியை செய்கிற தேவன், அவர் சாதாரணமான தேவன் அல்ல. கர்த்தரை ஆராதித்த தன்னுடைய பிள்ளைகளை அவர் விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருந்தார். என் அன்பு தேவ சனமே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுவிக்கிற தேவன் என்று சொல்லி மட்டுமாய் தியானித்தோம். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க முதலாவது கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள் என்று பார்த்தோம். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களை அவர் விடுதலையாக்குற தேவன் என்று பார்த்தோம். அவரை நம்புகிறவர்களை அவர் விடுவிக்கிற தேவன் என்று பார்த்தோம். அவரை ஆராதிக்கிறவர்களை விடுவிக்கிற தேவன் என்று பார்த்தோம். நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பிரச்சனைக்காக கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள். அந்த தேவன் நிச்சயமாய் உங்களையும் விடுதலையாக்கி உங்களை வாழ வைப்பார். Fire Christian Ministries, number 4, New Street, Amma Mandavam Road, Srirangam, Trichy 6, SIL 9426-05910, 97885-46568.